ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை நீட் ஃபிசிக்ஸ் அகாடமி. இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ இன்ஃபைனட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு லாங் வயர் இஸ் பெண்ட் இன் டு ஷேப்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஃபைண்ட் அவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்டு ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனட் லாங் வயர் எப்படி பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பக்கம் இன்ஃபைனட் தூரம் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒரு இன்ஃபைனட் தூரம் போயிட்டுருக்கு. இதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது நான் இந்த வயரே வந்து மூணு பாகமாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்ட் பார்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதோட எண்ட் ஆகுது. இந்த செகண்ட் பார்ட்டு ஸ்டார்டிங் வந்து செகண்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல இருந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து இது த்ரீ பார்ட்ஸாக கிடைக்கிது. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு இன்ஃபினைட் லாங் வயராகவும், செகண்ட் பார்ட் ஒரு இன்ஃபினைட் லாங் வயராகவும், தேர்ட் பார்ட் வந்து ஒரு குவாட்டர் சர்க்கிளாகவும் கிடச்சிருக்கு. சரியா? எனக்கு இப்போ இந்த பாயிண்டில் இந்த இன்ஃபினைட் லாங் வயர்னால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு லாங் இன்ஃபினைட் வயருக்கு அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த இடத்துல வெளியில் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒய் டைரக்ஷன்லேயும் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த லாங் சார்ஜ்டு வயர் ஒன்று பார்ட் ஒன்றுனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஎக்ஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம். என்னவாக இருக்கும்? கே லேம்டா பை டின்னு பார்த்தோம். இதை வந்து நான் ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிறேன். இதுக்கு இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சு பண்ணோம். இங்கே ரேடியஸ் ஆருங்கிறதுனால, இந்த குவாட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறதுனால கே லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லிவிடும். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து என்ன இருக்கும்? இஒய் ஒன்னுங்கிறது வந்து கே லேம்டா பை ஆர். சரியா? அதே மாதிரி இப்போது செகண்ட் பார்ட் எடுக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்து இன்ஃபினைட் லாங் வயர் இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தான். ஒன்று வந்து இப்படி இருக்கும், இன்னொன்று வந்து இப்படி இருக்குமா? சரியா? நான் இதை வந்து எக்ஸாகவும் இதை வந்து ஒய்யாகவும் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படி தான் படிச்சிருக்கிறோம். அதனால் இந்த லாங் வயர்னால் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த சைடு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை இஎக்ஸ் டூன்னு வச்சுக்கிறேன், இல்லை எதுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு டூ இதுன்னு வச்சுக்கோங்க. கே லேம்டா பை ஆறு, இதுவும் கே லேம்டா பை ஆறு இந்த பக்கம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சைடும் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த நாலுமே கேன்சல் ஆயிரும். இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இன்னொரு ஒரு பார்ட் இருக்குது, மூணாவது பார்ட் வந்து இங்கே இருக்குது. இதனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ப்ளஸ் லேம்டான்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சு கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லேயும் இந்த டைரெக்ஷன்லேயும் இருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லேயும் இந்த டைரெக்ஷன்லேயும் இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த செமி சர்க்கிள், சாரி இந்த குவார்டர் சர்க்கிள்னால இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது என்னவாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வீடியோஸில் இ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ கே லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபினைட் லாங் வயர் இப்படி பெண்டாக இருக்கிறதுனால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ கே லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் அதே மாதிரி தான் பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு இன்ஃபினைட் வயரை இப்படி கொண்டு வந்து திரும்ப யூ ஷேப்பில் இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை எப்படி பிரிக்கலாம்? த்ரீ பார்ட்ஸாக பிரிக்கலாம். பார்ட் ஒன்று இது வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து பார்ட் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பார்ட் த்ரீ வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? இப்போது இந்த இன்ஃபினைட் லாங் வயர்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லேயும் இந்த டைரெக்ஷன்லேயும் இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும்? இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்குவோம். ஆருங்கிறப்போ இது வந்து கே லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து இது வந்து கே லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கீழ் நோக்கி இந்த டைரெக்ஷனில் போகுது. இது இந்த டைரெக்ஷனில் போகுது. இப்போது இந்த இன்ஃபினைட் லாங் வயர்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அது வந்து கே லேம்டா பை ஆர். ஓகேவா? திரும்ப இதனாலேயே வந்து இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதுவும் என்னது? கே லேம்டா பை ஆர். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் இந்த இந்த ஒய் டைரெக்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டூ கே லேம்டா பை ஆருங்கிறது வந்து இருக்கும். டூ கே
லேம்டா பை ஆர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த லாங் வயர்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழ் நோக்கியும், இந்த இன்ஃபினைட் லாங் வயர்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழ் நோக்கி இருக்கிறனால 2K λ/r அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த செமி சர்க்கிள் தான். செமி சர்க்கிள் இது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா அப்படின் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டோம். ஸோ இப்போது அடுத்து இந்த செமி சர்க்கிள்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அது வந்து 2K λ/, இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் எழுதுகிறேன், 2K λ/r. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு K λ/r இந்த K λ/r கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த 2K λ/r, இது ரெண்டும் ஆட் ஆனாலும் 2K λ/r இந்த 2K λ/r கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு E₀ = என்ன வரும், 0. ஸோ இந்த டயக்ராமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. இந்த டயக்ராமில் ஒன்லி இந்த குவாட்டர் சர்க்கிள் மட்டும் இருக்கிற குவாட்டர் சர்க்கிள்னால் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது வந்து √2K λ/r. ஓகேவா? இப்போது அடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் எப்படி பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட் லாங் வயரை இப்படி கொண்டு வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து திரும்ப இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு யூ ஷேப்பில். அதே மாதிரி இந்த டயக்ராம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு இந்த பாயிண்ட்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் பார்ட் 1 எடுத்துக்கிறேன், எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜு, சரியா? இது பார்ட் 2 எடுத்துக்கிறேன், இதுவும் ப்ளஸ் லேம்டா. இது பார்ட் 3, இதுவும் ப்ளஸ் லேம்டாவில் சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1னால் எனக்கு வந்து ப்ளஸ் லேம்டா. என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃபினைட்லி லாங் வயர், ஒரு எண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கும்போது இதனுடைய ரேடியஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே K λ/r அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது K λ/r அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபினைட்லி லாங் வயருக்கு இங்கே ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். என்ன இருக்கும்? இங்கே வந்து K λ/r அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து K λ/r அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 4 எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ரிமைனிங் இருக்குது இந்த பார்ட்டு மட்டும்தான். இது வந்து செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிள்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2K λ/r. ஸோ இந்த பாயிண்ட்டில் எதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E = 2K λ/r. இந்த ரெண்டு இன்ஃபினைட் லாங் வயரில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனது போக, இந்த செமி சர்க்கிள்னால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இங்கே இருக்கும், சரியா? அதே மாதிரி அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இன்ஃபினைட் லாங் வயர், இதை வந்து ஒரு 3/4 ஆஃப் த சர்க்கிளுக்கு பெண்ட் பண்ணி திரும்ப இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்கலாம், 1, இதை 1 பிரிக்கலாம் ப்ளஸ் லேம்டா, சரிங்களா? இது 2 பிரிச்சுக்கிடுவோம் ப்ளஸ் லேம்டா. இது 3, 4, 5, 3 சேம் குவார்ட்டர் சர்க்கிளாக பிரிச்சுக்குவோம், 3, 4, 5, இது எல்லாமே ப்ளஸ் லேம்டா தான். ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டானா பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K λ/r, இந்த ரேடியஸ் வந்து ஆர், இதனுடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர் தான். ஸோ இங்கே வந்து K λ/r, இது வந்து ஒரு K λ/r அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? அதே மாதிரி இந்த லாங் இன்ஃபினைட் லாங் வயர்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு ஒரு K λ/r, இந்த சைடு ஒரு K λ/r, இந்த 4 கேன்சல் ஆகிடும், சரியா? ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த செமி குவார்டர் சர்க்கிள் இருக்குது, இந்த குவார்டர் சர்க்கிள்னால் இந்த டைரெக்ஷனில் ஒரு √2K λ/r, √2K λ/r அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இந்த குவார்டர் சர்க்கிள்னால ஆப்போசிட்டில் √2K λ/r அப்படின் இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். முதல்ல பார்த்தா 4 கேன்சல் ஆயிடுச்சு, அப்புறம் இந்த ரெண்டு செமி இந்த ரெண்டு குவார்டர் சர்க்கிளும், அதாவது இந்த குவார்டர் சர்க்கிளும் இந்த குவார்டர் சர்க்கிளுக்கு ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது இந்த ஒரே ஒரு குவார்டர் சர்க்கிள் தான். இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது வந்து √2K λ/r, சரியா? ஸோ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு E = √2K λ/r அப்படின்னு சொல்லலாம், சரியா?
அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏ வயர் இஸ் பெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன் அண்ட் டோட்டல் சார்ஜ் கியூ இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி ஆன் இட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சென்டர் வில் பி, இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்னென்னா சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில் வந்து லேம்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லா பகுதியிலையும் லேம்டா அப்படிங்கிற சார்ஜ் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா, நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இது பூரா லேம்டாங்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒரு நாலு அஞ்சு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அஞ்சு சார்ஜ் இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த ரிமைனிங் இருக்கிற அஞ்சு சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சரி, எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் வயராக தெரியுது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபைனைட் வயரை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நம்ம எல்லா முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கிருவேன், இங்கேருந்து இந்த டாப் மோஸ்ட் பார்க்குறதும் இந்த ஆங்கிள் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிருவேன், இங்கேருந்து இந்த பாட்டம் மோஸ்ட் பார்க்குறதும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் வயர் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத பார்க்கும்போது இங்கேருந்து இந்த டாப் மோஸ்ட் இது பார்ப்போம், இந்த சென்டர்லேருந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இங்கேருந்து இந்த பாட்டம் மோஸ்ட் பார்ப்போம், இந்த சென்டர்லேருந்து இந்த ஆங்கிள் வந்து பீட்டா, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சரியா, இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். எனக்கு இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, இஎக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து இஒய் அப்படின்னு சொல்லி இருக்கும். இஎக்ஸுக்கான ஃபார்முலா வந்து கே லாம்டா பை டி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா, இது வந்து இஎக்ஸ்க்கான ஃபார்முலா. இஒய்க்கான ஃபார்முலா வந்து கே லாம்டா பை டி, இந்த டிங்கிறது வந்து இதுக்கு இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் டி, அப்போ இதுக்கு இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி, காஸ் பீட்டா மைனஸ்ஸு காசு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபைனட் வயரை வந்து நடுவில் இருந்து தான் பார்க்குறேன். நடுவில் இருந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இது கண்டிப்பாக ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ வெறும் இஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா, இஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நம்ம நார்மலாக படித்ததுக்கு இதுக்கு வந்து இஎக்ஸ் வந்து இப்படி இருக்கும், இஎக்ஸ். அதே மாதிரி இதுக்கு வந்து இஎக்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரியா, ஸோ இஎக்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இஎக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால சைன் டூ ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சு பண்ணுவோம். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், டூ கே லேம்டா பை டி, இதுக்கு வந்து டூ கே லேம்டா பை டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பகுதியினால டூ கே லேம்டா பை டி இந்த சைடு இருக்குது, இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் பகுதியில் டூ கே லேம்டா பை டி இந்த சைடு இருக்கும். இதே மாதிரி ஆறு சைடு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அப்போ இந்த சென்டர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் கேன்சல் ஆகி சென்டர் பாயிண்டில் ஜீரோ அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ. ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஃபிகர்ஸ் பிலோ ஷோ ரெகுலர் ஹெக்ஸகன்ஸ் வித் சார்ஜஸ் அட் த வெர்டிசஸ். சரிங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் அந்த கார்னரில் மட்டும்தான் சார்ஜ் இருக்குங்கிறாங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சென்டர் இஸ் நாட் ஜீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த இடத்துல எந்த டயக்ராமில் சென்டரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம், இதை இருக்கும்போது இது சென்டர் இந்த பாயிண்ட் வச்சுக்கிடுவோம். இப்போது இதில் வந்து இந்த சார்ஜினால் இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கியூ பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய சைடு வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதனுடைய சைடு எல்லாம் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சார்ஜினால் இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே கியூ பை ஏ ஸ்கொயர். சிமிலர்லி இந்த சார்ஜினால் இந்த சைடு வந்து என்ன இருக்கும், கே கியூ பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுவும் கியூ இதுவும் கியூங்கிறதுனால இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் கியூ இருக்குது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், அது பூரா கேன்சல் ஆகி இங்கே இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் இந்த சென்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா கியூ 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 மைனஸ் கியூ, இங்கே ஒரு மைனஸ் கியூ, இங்கே ஒரு கியூ இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன்.
இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2Q இருக்குது, இங்கேயும் 2Q இருக்குது, சரியா? அப்படிங்கிறபோது இந்த 2Q-னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல் இந்த சைடும், இந்த 2Q-னால எலக்ட்ரிக் ஃபீல் இந்த சைடு இருக்கும், இது கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த 2Q-னால இந்த சைடும், இந்த 2Q-னால இந்த சைடு இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்த Q-னால இந்த சைடும், இந்த Q-னால இந்த சைடு இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையும் 2Q இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சென்டரில் வந்து ஜீரோ தான் இருக்கும். இப்போ இந்த இதை எடுத்து பாருங்களேன், இந்த இதில் இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு இந்த சார்ஜினால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லையும், இது மைனஸ் கியூங்கிறதுனால இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷன்லேயும் இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த பாயிண்டில் இந்த ப்ளஸ் சார்ஜுங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லையும், மைனஸ் கியூங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே டைரெக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டில் கிடையாது, பட்டு ஒரு ஆங்கிள் வந்து இருக்குது. இதனால் ஒரு ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு வரும், ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் வரும். நம்ம ரிசல்டன்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் 2ல தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து ஜீரோ இல்லாமல் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2, ஓகேவா?